தமிழனையும் தமிழ்நாட்டையும் எப்பவும் ஒரு பரபரப்பாக பதட்டமாக வச்சுக்கிறதே இந்த வடநாட்டுக்காரனுக்கு வேலையாக போச்சு. அவனால் நேரடியாக செய்ய முடியலைன்னா கூட யாராவது ஆள் வச்சாவது செஞ்சிருவான். அந்த வேலையை இப்போ சமீபத்தில் நம்மளை பரபரப்பாக்கிற வேலையை யார் செஞ்சுருக்கான்னா நம்ம சகலகலா ஜக்கி வாசுதேவ் செஞ்சுருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் எல்லாத்தையும், அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் எல்லாத்தையும் பக்தாள்கிட்டேயே ஒப்படைச்சிடணுமா. அவர் பக்தான்னு சொல்கிறது யாருன்னு தெரியும்ல, அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிடணுமா. அப்படி ஒப்படைச்சிட்டா பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்துப்பாங்களாம். ஏற்கனவே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இங்கே பாதி சிலையை காணும். இவங்க பாதுகாத்த லட்சணமும் பத்திரமாக வச்சுருக்க லட்சணமும் பராமரிக்க லட்சணமும் நமக்கு தெரியும். இப்போ இவங்கக்கிட்ட வேற கொடுக்கணுமா. இப்போ கேட்குறது யார், நம்ம ஜக்கி ஐயா. ஜக்கி ஐயாவோட ட்ராக் ரெக்கார்டை கலந்த காலத்தை எடுத்து பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. அதாவது திருடங்கையிலே சாவியை கொடுப்பதை சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நிலைமை தான் ஆகும் போல் இருக்குது. ஏற்கனவே ஐயா மேலே பல வழக்குகள் இருக்குது. ரெண்டாவது, இப்போது நம்ம காவிரியின் கூக்குரல்னு போட்டு பல கோடிகளை ஆட்டையை போட்டு இவர் நட்டு வச்ச மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் இருந்து காய்ச்சி பூத்து குலுங்கிட்டு இருக்கு இப்போ அந்த மரம்லாம். அதில் இருக்க பூவெல்லாம் எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மொத்த பேர் காதனி வைக்கிறதுக்கு ஐயா திட்டம் இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. நீங்கள் இது மாதிரி கேட்குறீங்க அப்படின்னாலே பின்னாடி ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா நீங்கள் இப்போ கொளுத்தி போட்டிருக்கீங்க அவ்வளோதான வழியே, இதுக்கு பின்னாடி இது பல திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதாவது அதிகமாக வருமானம் தரக்கூடிய திருப்பதி கோயிலையோ சபரிமலை கோயிலையோ கேட்காம எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு கோயில்கள் மேலே மட்டும் உங்களுக்கு இவ்வளோ அக்கறை? அப்போ அதை விட ஏதோ விலை மதிப்பான பொருட்கள் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே பல சிலைகள் திருட்டு போயிருக்கு இல்லையா, அதை மாதிரி இப்போ பெருசாக ஏதோ பண்ணதுக்கு திட்டமிடுறீங்க போல இருக்குது. அந்த திட்டத்தோட ஒரு செயல்கட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக இதை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டீங்க. எப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல என்ஐஏ, சிஐஏ, எட்டு வழிச்சாலை, இப்படி பல திட்டங்கள் இந்த மண்ணில் வந்து நிகழ்த்த காத்திருக்கோ. அதே மாதிரி இதையும் நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சு செயல்படுவீங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் ஒரு விஷயம் புரியல, அது என்ன அழிவு வேலையாக இருக்கிறத மட்டும் தமிழ்நாட்டிலேருந்தே தொடங்குறீங்க? தமிழ்நாட்டை முதல்ல அழிக்கணுன்றதுக்காகவா? அதாவது எட்டு வழிச்சாலை வந்தாலும் அது தமிழ்நாட்டில், அணு உலை வந்தாலும் அது தமிழ்நாட்டில், அணி கழிவை புதைக்கிறதா இருந்தாலும் அதுவும் தமிழ்நாட்டில். எங்களை புதைக்காமல் நீங்கள் தூங்க மாட்டீங்கன்றது நல்லா தெரியுது. அதில் இதுவும் ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. இப்போ வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எங்களுக்கு நிர்பந்தப்படுத்தி பணிய வைக்கிற வேலையை செய்வீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இன்னொரு சல்லிக்கட்டு போராட்டத்தை பார்ப்பீங்க. தமிழை வந்து ஏதோ வறுமையினால் காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துவானே தவிர, நீங்கள் அடிமடியிலெல்லாம் கையை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு சல்லிக்கட்டு போராட்டத்தை சந்திப்பீங்கன்றது உறுதி. சரி, கண்டிப்பாக வந்து கிறித்தவ தேவாலயங்கள் எப்படி கிறித்தவர்கள் கையில் இருக்கோ, இஸ்லாமிய மசூதிகள் எப்படி இஸ்லாமியர் கட்டுப்பாட்டில் இருக்கோ, அதே மாதிரி இந்துக்களோடத இந்துக்கள் கண்டில் கையில், அதாவது பக்தால் கையில் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. உங்களுக்கு பல ஆதரவு குரல்கள்லாம் எழும்புது. இப்போது அப்படி கொடுத்தா அது யார் கையில் போகுமோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக ஆதரிக்கத்தான் செய்வாங்கன்னு வச்சிங்கண்ணே. உங்களுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் என்னென்னு கேட்டுக்கிட்டு அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் ஒரு வேளை அதை கொடுக்குறத பற்றி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல சிலைகள் காணாமல் போயிருக்கு இல்லையா. இப்போது நீங்கள் வந்து இந்த பராமரிக்கணும் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போது ஏற்கனவே ஆட்டையை போட்டு போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாதிக்கு மேலே கண்டுபிடிச்சி ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் வந்து வச்சுருந்தார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதுன்னு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு இல்லையா. அவரை திரும்பவும் நியமித்து அவர் யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாரோ அத்தனை பேரையும் இதுக்கு உள்ளே வச்சுட்டு அந்த சிலைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள்கிட்ட நாங்கள் நம்பி ஒப்படைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். செய்வீங்களா? செய்வீங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா ஒருவேளை செய்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் வந்து மீட்டு யார் கையிலலாம் கொடுக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்க பேரில் அவங்க கூட அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னா இதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். அப்புறம் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னும் பல கோயில்கள் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில்களும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. நிர்வாக அளவில் வந்து காசை இல்லாமல் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்து அப்படிங்கிறதுல நாங்கள்லாம் வருவோம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா, எங்களுடைய ஐயனார் கோயில், சுடலைமாடன் கோயில், கருப்பன் பேச்சியம்மா, மாரியம்மா எல்லா அம்மாவும் இந்து சாமின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்.
நாங்கள் முன்னோர் வழிபாடு மூத்தர் வழிபாடுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நம்மெல்லாம் இந்துன்னுவீங்க. அப்போ இந்த கோயில்களையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உதவிலாம் பண்ணி பாதுகாத்து பராமரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதை கொஞ்சம் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டு முறையில் கூட நீங்கள் சொல்கிற கோயில்களில் சைவ வழிபாடுகள் நடக்கு இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கிடா வெட்டி அசைவ சாப்பாடு போட்டு சாப்பிட்டா தான் படைச்சா தான் எங்கள் சாமிகளுக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் நாங்களும் சாப்பிடணும்னு வச்சிங்களேன். இப்போ எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் உங்கள் கூட வந்து அங்கே எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி எங்கள் கூட வந்து நீங்களும் வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் எங்கள் கூட உட்காந்து கிடாவே வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். அப்புறமா நாங்கள் வேறு முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு செய்கிறவங்க. யார் இறந்து போன எங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி, முருகனே எங்களுடைய முப்பாட்டம் தான், சிவன் எங்களுடைய ஆதி பாட்டம் தான். அப்போ அவங்களுக்கு எந்த மொழி தெரியும்னா எங்கள் தாய்மொழி மட்டும்தான் தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் வந்து தமிழில் தான் வந்து வழிபாடு நடக்கணும்னு ஒரு சட்டத்தையும் கொண்டு வருவீங்க. எல்லா மக்களும் வந்து கோயில்களை போகலாம் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்து அந்த சட்ட திருத்தத்தையும் வந்து நிறைவேற்றினா கொடுக்குறத பற்றி யோசிக்கலாம். இன்னும் பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது, இப்போதைக்கு இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதா வேணாமாங்கிறத பற்றி யோசிப்போம். யோசித்து ஒரு முடிவு சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நான் கேட்ட கேள்விகள் சரியா? உங்களுடைய தரப்பில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த காணொலியில் போட்டுடலாம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.